ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் எம்பையர். இன்னைக்கு சுறாமீன்களே கொல்லக்கூடிய ஜெயிண்ட் ஐசோபாட்ஸ்னு சொல்லப்படுற கிரீச்சரை பற்றியும் மற்ற சில உயிரினங்களும் சுறாக்களை எதனால எப்படி கொள்ளுதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான யூனிக்கான கிரீச்சர்ஸை பற்றி அதிர வைக்கிற விஷயங்களை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் வெறும் 2 கிலோக்கும் குறைவான ஒரு உயிரினம் எப்படி 500 கிலோக்கு மேலே இருக்கிற ஒரு வேட்டை மிருகத்தை பயங்கரமாக சஃபர் ஆக்கி கொள்ளுதுங்கிறதே டீட்டெயில்டாக பார்க்கலாம். சரி, இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறேன். அதனால் கடைசிக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஐசோபாட் பார்த்தீங்கன்னா இறால் நண்டு மாதிரி கடல் வாழ் உயிரினங்களோட குடும்பத்தை சேர்ந்தது. பெரும்பாலும் இவைகள் அட்லாண்டிக், பசிபிக், இந்தியன் ஓஷன்ஸில் இருக்கிற அதிக குளிரும் ஆழமான பகுதிகளில் தான் பார்க்க முடியும். இதிலேயே சுமாராக 20 வகைகள் இருக்கு. அதில் இருக்கிறதுலே பெருசுன்னு பார்த்தா பெத்தினோமேஸ் ஜைகான்டியஸ் அப்படின்ற டைப்பை சொல்லலாம். ஜெயிண்ட் ஐசோபாட்ஸ்னு சொல்லப்படுற இவைகளை இனிஷியலி 1879 ஆல்ஃபோன்ஸ் மைன் எட்வர்ட்ஸ் அப்படின்றவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த டைம்ல இது போல கடல் வாழ் உயிரினங்களை தேடி போய் கண்டுபிடிக்க முடியாட்டியும் மோஸ்ட்லி மீன் பிடிக்கும் போது வலையில் இது போல வித்தியாசமான உயிரினங்கள் சிக்கிச்சுன்னா அப்போ ஸ்டடி பண்ணி தான் என்ன ஏது தெரிஞ்சுப்பாங்க. அப்படிதான் இந்த ஜெயிண்ட் ஐசோபாடு ஒரு மீனவரோட வலையில சிக்கி இருக்கு. பொதுவா இவைகள் 1000 to 7000 feet ஆழத்துல தான் உயிர் வாழுங்க. என்னதான் ஆழ்கடல்ல இருந்தாலும் ஒன்ஸ் ஏதாச்சும் வெளிச்சம் இவைகள் உடம்பு மேல பட்டா போதும், எப்படி லாரி பஸ் பின்னாடி ரிஃப்ளெக்டர்ஸ் மினுக்குதோ அதே போல இதுங்களும் மினுக்குங்க. ஏன்னா இதுங்க உடம்போட மேல்புறத்துல டேப்டம் லூசிடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான லேயர் இருக்கு. தோற்றத்துல இவைகளை பார்க்கும்போது ஏதோ ஏலியன் கிரீச்சர் மாதிரி தோண வைக்கலாம். ஏன்னா இது உடலமைப்பு பார்க்க ஒரு கரப்பாம்பூச்சி மாதிரி இருந்தாலும் கண்கள் மட்டும் பயங்கர டார்க்கா பயம்படுத்துற மாதிரி இருக்கும். ஆவரேஜா இவைகள் 10 to 16 inches வரைக்கும் லென்த்தும் 1.5 kilo வரைக்கும் தான் வெயிட் போடும். ஆனா சில இது 20 inches லென்த்தும் 1.75 kilo வரைக்கும் கூட வெயிட் இருந்ததா ரெக்கார்டு இருக்கு. என்னதான் இதுங்க விஷமிக்கிறது இல்ல அப்படின்னாலும் சின்ன சின்ன ஷார்ப்பான பற்களும் கத்தி மாதிரி கொடுக்க வச்சு கொடூரமா தாக்கக்கூடியதா இருக்கும். மனுஷங்களை பொறுத்தவரை உலகத்துல எப்பேற்பட்ட ஆபத்தான உயிரினமா இருந்தாலும் சரி அதை கொண்டு எப்படியாச்சும் டேஸ்ட் பண்ணிடுவாங்க. அந்த வகையில இந்த ஐசோபாட் கிரீச்சரை நார்தன் டைவான்ல இருக்கிற சில ரெஸ்டாரண்ட்ஸ்ல அப்படியே வேக வச்சு ஒயிட் ரைஸ் கூட சர்வ் பண்ணுவாங்களாம். இதோட அப்பியரன்ஸ் பார்க்கவே கொஞ்சம் திகிலா இருக்கு, ஆனாலும் மக்கள் இதை எப்படிதான் சாப்பிடுறாங்களோ தெரியல. சரி, இது வரைக்கும் ஐசோபாட்னா என்ன, அது எங்க உயிர் வாழுது, எப்பேற்பட்ட உயிரினம், இப்படி எல்லாத்த பத்தியும் ஓரளவுக்கு பார்த்தோம். இப்ப சைஸ்ல இவ்வளவு சின்ன உடம்பு வச்சுட்டு இருக்கிற இதை பார்த்து அவ்வளவு பெரிய பலம் வாய்ந்த சுறாமீன் பயப்படுற அளவுக்கு என்ன இருக்குன்னு பாக்கலாம். ஏற்கனவே சொன்னது போல இவைகள் 1800களிலேயே கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆனாலும் இதை பத்தி பெருசா ஸ்டடி பண்ணாம விட்டுட்டு இருக்காங்க. அதாவது இது ஒரு சாதாரண கடல் வாழ் உயிரினம் தானே, பார்க்க கொடூரமா இருந்தாலும் அமைதியா உணவுகளை ஸ்கேவெஞ்ச் பண்ணி சாப்பிடுறதை தாண்டி இது எங்க இருந்து அட்டாக் பண்ண போதுன்னு நினைச்சிருக்காங்க. அப்படி நினைக்க இன்னொரு முக்கிய காரணம், இவைகள் வேட்டையாடி உணவுகளை சாப்பிடாம தண்ணி கடியில என்ன கிடைக்குதோ அதை மட்டும் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்திருக்கு. இதனால தான் ஆராய்ச்சியாளர்கள் இத பத்தி பெருசா ஸ்டடி பண்ணாம விட்டுட்டு இருக்காங்க. ஆனா சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு டீப் சீ மானிட்டரிங் கேமரால 2 சுறாமீன்கள் இறகுல தேடி போயிட்டு இருக்கும்போது சடனா ஒரு சுறாமீனை ஜெயிண்ட் ஐசோபாட் தாக்கி கொள்றத பார்த்ததும் மெரைன் எக்ஸ்பர்ட்ஸ்க்கு ஷாக்கிங்கா இருந்தது. ஏன்னா அதனால் வரைக்கும் இந்த ஐசோபாட் கிரீச்சர் சாதுவானது தான் அப்படினு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா கண்ணிமிக்கும் நேரத்துல சுறாமீனை தாக்கி கொஞ்ச நேரத்துல அதை கொண்டு உணவாக்கிட்டு இருக்கு. ஒரு வேட்டை மிருகத்தை கொல்ற அளவுக்கு திறன் வாய்ந்ததா இருக்குன்னு அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இத பத்தி டீப்பா ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதன் பிறகுதான் இதுவும் இது குடும்பத்தை சேர்ந்த மற்ற கிரீச்சர்ஸ்லாம் எந்த அளவுக்கு கொடூரமான மான்ஸ்டர்ஸ்னு தெரிய வந்திருக்கு. ஸோ அப்பேற்பட்ட பலமாய்ந்த வேட்டை மிருகத்தை கொல்ற அளவுக்கு இதுகிட்ட வேகமும் பலமும் இல்லாம சைஸ்ல சின்னதா இருந்தாலும் இதுங்க வாய்ப்பகுதியும் ஷார்ப்பான கொடுக்குகளும் இறைகளோட தசைகளை கிழிச்செடுக்கிற அளவுக்கு டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் இது கண்களால இருட்டுல அந்த அளவுக்கு துல்லியமா பார்க்க முடியாதுன்னு சொன்னாலும் நேச்சர் இவைகளுக்கு தலையில 2 ஆண்டனாஸ் கொடுத்திருக்கிறதால எப்பேற்பட்ட இருட்டா இருந்தாலும் சரி தன்னோட இறை எவ்வளவு பெருசு, தன்னால அதை வீழ்த்த முடியுமா முடியாதான்றதெல்லாம் இதால கிளியரா தெரிஞ்சுக்க முடியுமா. ஸோ இதுலயே 20 வகையான ஸ்பீசிஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுங்களுக்கெல்லாம் என்னதான் ஐசோ பாடு போல சிமிலரான பிசிக்கல் அட்ரிபியூட்ஸ் இருந்தாலும் சுறாமீன்கள் மாதிரி பெரிய பெரிய வேட்டை மிருகங்களை அட்டாக் பண்ணாதுங்க. ஈவன் சைஸ்ல சின்னதா இருக்கிற மீன்களை பார்த்தாலே வேகமா நீந்தி தப்பிக்குதான் பார்க்கும். ஆனா சைமோதோயிடே அப்படின்ற ஐசோபாட் பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டியா இருக்கும்போதே தனக்கான ஹோஸ்டை தேடி அதுங்க ரத்தத்தை உரிய ஆரம்பிச்சிடும். அதாவது அட்டைப்பூச்சி எப்படி உடம்புல இருக்கிறதே தெரியாம ரத்தத்தை உரியுமோ அதே போல இந்த வகை ஐசோபாட் தனக்கு சூட்டபிளான மீனோட உடம்புல போயிட்டு ஒட்டிக்கிட்டு அதுங்க ரத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சி வளர ஆரம்பிக்குங்க. ஒன்ஸ் தேவையான ரத்தத்தை உறிஞ்சி முடிச்சதுக்கு அப்புறம் வேற ஒரு இறையை தேட ஆரம்பிக்கும். சில நேரங்கள்ல முருங்க மரத்துல எப்படி நூத்துக்கணக்கான கம்பளி பூச்சிகள் இருக்கும் அதே போல இந்த வகை ஐசோபாட் ஒரே மீனோட உடம்புல ஏகப்பட்டது ஒட்டிக்கிட்டு ரத்தத்தை உரியுமா. இந்த காரணத்தினாலதான் சைமோதைடே ஐசோபாடை இன்னொரு வகையில ஜெயின் பேரசைட்னு கூட குறிப்பிடுறாங்க. ஆக்சுவலி சுறாமீன்களும் கூடவே மற்ற மீன்கள் இறப்புக்கு இதே மாதிரி ஐசோபாட் குடும்பத்தை சேர்ந்த ஒரு வகையான பேரசிட்டிக் கிரீச்சர் கூட ரீசனா இருக்கு. அதாவது 2017 சான் பிரான்சிஸ்கோ கடல் பகுதியில லெப்பார்ட் ஷார்க்ஸ் இறந்ததை கண்டு சயின்டிஸ்ட்லாம் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அவங்க அதிர்ச்சி அடைஞ்சதுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா 1 இல்ல 2 இல்ல லெப்பார்ட் ஷார்க்கோட சேர்த்து 1000 கணக்கான சுறாமீன்களும் மற்ற சில மீன் வகைகளும் செத்து மடைஞ்சிருக்கு. அவைகள்
உங்களுக்கு என்ன ஆச்சு ஏன் சடனா இறந்து போச்சீங்கன்னு ஆராய்ச்சியாளர்கள் இறந்து போன சுறாக்களோட தலைகளை கட் பண்ணி பார்க்கும்போது மேலும் அதிர்ச்சி காத்திருந்தது. ஏன்னா புரோட்டோசோவான் சொல்லக்கூடிய சிங்கிள் செல் பாரசிட்டிக் கிரீச்சர் சுறாக்களோட மூக்கு வழியா என்டர் ஆகி அதுங்க தலைக்குள்ள போயிட்டு மூளை பகுதியை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. சோ சுறா மீன்களுக்கு இவைகள் மட்டும்தான் பிரச்சனையான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா கோப்பாபாட் குடும்பத்தை சேர்ந்த அமாட்டா கொய்டா எலங்காட்டா அப்படின்ற பாரசிட்டிக் கிரீச்சர் பாத்தீங்கன்னா சுறா மீன்களோட கண்களை போயிட்டு பசமாரி பிடிச்சுக்கிட்டு அவைகள் பார்வை திறனை கொஞ்சம் கொஞ்சமா செயல் எடுக்க வைக்குமா. இந்த பாரசைட் ஏன் சுறாக்களோட உடம்புல இல்லாம கண்கள்ல போயிட்டு பிடிச்சிட்டு இருக்குன்னு பார்த்தா அதுக்கு காரணம் சுறா மீனோட தோல் பகுதியை தான் சொல்லணும். அதாவது புலியோட நாக்கு எப்படி சின்ன சின்ன சிதால்களை கொண்டு ரஃபா இருக்கும் அதே போல சுறா மீனோட ஸ்கின்ன மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல ஜூம் பண்ணி பார்த்தா எமரி ஷீட் மாதிரி பயங்கர ரஃபா இருக்கும். இதனாலதான் மத்த சின்ன சின்ன மீன்கள் சுறாக்களோட உடம்பை எப்ப பார்த்தாலும் உரசிக்கிட்டே இருக்குங்க. சோ சுறாக்களுக்கு இது போல ஐசோபாட்ஸ் அண்ட் கோப்பாபாட்ஸ் மட்டும் தான் ஆபத்தான்னு கேட்டா கிடையாது. லெப்பர்ட் சீல்ஸ் பாத்தீங்கன்னா சைஸ்ல சின்னதாவோ இல்லாட்டி இளம் வயசுல சுறாக்களோட வைட்டல் பார்ட்ஸ்க்காக வேட்டையாடி கொள்ளுமா. ஆல்சோ கடல்ல இருக்கிறதுலே ரொம்ப பெரிய முறை ஈல்ஸும் சுறாக்களை வேட்டையாடுறதை கேப்சர் பண்ணிருக்காங்க. என்ன ப்ரோ சொல்றீங்க, சுறா மீன்கள் தானே மத்த உயிரினங்களை வேட்டையாடும், நீங்க என்னடானா இவ்வளவு உயிரினங்கள் சுறாக்களுக்கு ஆபத்துன்னு சொல்றீங்களேன்னு கேட்டீங்கன்னா, வெல் கடல்வாழ் உயிரினங்களை பொறுத்தவரை எல்லாமே கார்னிவோரஸ் அண்ட் ஆம்னிவோரஸ் அப்படின்றதால வேட்டை மிருகமாவே இருந்தாலும் சரி கண்ணில் படுற எதா இருந்தாலும் அதை அட்டாக் பண்ணி உணவாக்கிக்குங்க. அதுக்கு இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா ஆக்டோபஸ் சொல்லக்கூடிய கணவாய் மீனை சொல்லலாம். இவைகள் என்னதான் எலும்புகள் இல்லாம அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லாத மாதிரி தெரிஞ்சாலும் ஆக்டோபஸோட மசில் ஸ்ட்ரென்த் நம்ம இமேஜின் பண்றதை விட ரொம்ப அதிகமா இருக்கு. அதுலயும் இவைகள் டென்டகல்ஸ்ல இருக்கிற சக்ஷன் கப்ஸ்ல ஏதாச்சும் ஒண்ணுத்த பிடிச்சிட்டு அவ்வளவு ஈஸியா விடாது. இதை பயன்படுத்தி தான் சைஸ்ல சின்னதா இருக்கிற இல்லாட்டி தன்னோட சைஸ்க்கு ஈக்குவலா இருக்கிற சுறா மீன்களே இவைகள் வேட்டையாடி உணவாக்கிக்குதுங்க. என்னதான் சுறாக்களுக்கு இவ்வளவு ஆபத்துகள் இருந்தாலுமே கூட இவைகளை பொறுத்தவரை தங்களுக்கு வரப்போற ஆபத்துகளை முன்கூட்டியே உணர முடியும்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அதனாலதான் உயிர் வாழ இப்படி ஏகப்பட்ட ஆபத்துகள் இருந்தோம் அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி தங்களை மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸா எவால்வ் பண்ணிட்டு வருதுங்க. இதுல உங்களுக்கு என்ன தோணுது, இந்த வீடியோல இருந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. இதே போல வேற ஏதாச்சும் டாபிக் உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கீழே அதையும் கமெண்ட் பண்ணுங்க, நான் மேக் பண்றேன். சோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.